இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ நம்ம தொடர்ந்து இந்த ஆன்மீக நிகழ்ச்சிக்கு பெரு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அதே போல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுனால தான் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தொடர்ந்து செய்யணுன்ற ஒரு ஒரு இதோட இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம செய்கிறோம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் உறுதியாக சொல்கிறேன் நம்ம சொல்லிக் கொடுக்க அடியேன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு இரநூத்தி எழுபது இரநூத்தி எண்பது எபிசோடு இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ரீதாந்திரிக்க ஹ்ராலஜின்னு டைப் பண்ணீங்கனாலே தெரியும் அடியேன்னு சொல்லி கொடுத்த எந்த விஷயத்தையும் இதை நான் சேலஞ்சாக கூட சொல்கிறேங்க நம்ம யாருமே பகிரங்கமாக சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதனால் தயவு செஞ்சு இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்திட்டு வாழ்க்கையில் சுபிட்சமாக ஒரு மனுஷனை போய் சாமின்னு கூப்பிட்றதெல்லாம் விட்டுட்டு அதே போல் ஒரு கன்சல்டண்ட்டை போய் பெரிய பில்டப் கொடுத்து அது ஜோதிடராக இருக்கட்டும் யாராக வேணால் இருக்கட்டும் அவங்களுக்கு போய் பில்டப்லாம் கொடுக்காம இந்த தெய்வத்தை நம்பி அதுக்குள்ள விஷயங்களை ஜாதக ரீதியாக பார்த்துக்கிட்டு அதுக்குள்ள தெய்வத்தை வழிபட்டுட்டு நல்ல வாழ்க்கையில் சுபிட்சமாக சீரும் சிறப்புமாக வாழ்கிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அதை நீங்கள் போய் பார்த்துட்டு ஒருவேளை உங்கள் நண்பர்கள் யாருக்காவது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அதை ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே அந்த கையில் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இருக்குது அதை நீங்கள் அனுப்பும்பொழுது அதனால் அந்த குடும்பமும் நல்லா இருந்ததுன்னா என்றைக்காக ஒரு நாள் அவங்க உங்களையும் வாழ்த்துவாங்க வாழ்த்தும்போது அந்த கோடி ரூபா கொடுத்ததுக்கு சமங்க அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேருங்கிறதெல்லாம் மறந்துட வேண்டாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் அப்படி தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நன்னடத்தை இல்லாத சில பேர் இருக்கிறாங்க நன்னடத்தைனா அது வந்து ஒரு ஒரு ஒழுக்கம் இல்லாத தன்மையோடு இருப்பாங்க ஒழுக்கம் இல்லாத தன்மைனா ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு குடும்பம்னு ஆயிடுத்துனா சில விஷயங்களை விட்டுறது நல்லது அப்போது ஒரு நன்னடத்தையோடு இருக்கிறவங்களுக்கு அதுக்குள்ளே மரியாதை கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்க ஒழுக்கத்தோடு வாழ்கிறவங்களுக்கு அதெல்லாம் தனியாக பில்டப்லாம் கொடுக்கவே தேவையில்லைங்க அது தானாக வரும் ஆனால் சில பேருக்கு அந்த சுய ஒழுக்கம் இல்லாமலும் நன்னடத்தை இல்லாமலும் இருக்கும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா தன்னோட விஷயத்தினால வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட்டுன்னு இங்கிலீஷில் ஒரு இது உண்டுங்க அப்போ அது என்ன ஆகிடும் அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன தான் பணம் இருந்து என்ன தான் ஒரு ஹெல்த் இருந்தாலும் இந்த நன்னடத்தை இல்லை கேரக்டர் இல்லை அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் ஆகிடும் அவங்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் கெட்ட பேர் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட இல்லை அப்போ அந்த மாதிரி நன்னடத்தை சீர்கேடோட ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் இருக்காங்க இருக்கார் யாரோ அது வந்து மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சுய ஜாதகத்தில் அந்த கிரக அரசரோட தன்மை தான் அதுக்கு காரணம் அப்போ அந்த ஜக ஜனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு அந்த ஜனகால ஜாதகத்தில் உள்ள வழிபாடையும் நீங்கள் பண்ணிவிட்டு ஏன்னா அந்த நவகிரக அரசர்கள் மட்டுமே சக்தியானவர்கள் அதை விட சக்தி யாருக்கு அப்படின்னா அந்த பராக்கிரமமான சக்தி யாருன்னா சுவாமிக்கு ஏன்னா அந்த நவகிரக அரசர்களுக்கே சக்தி வேணும்னா அந்த தெய்வத்துக்கிட்ட போய் நின்று தான் அந்த சக்தி வாங்குகிறாங்க அதை நம்ம அதை ஆழமாக புரிஞ்சுக்கோங்க சில சில ஜோதிட அன்பர்கள் சொல்கிறது உண்டு நீங்கள் கஷ்டப்படணும்னா கஷ்டப்பட்டே ஆகணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு அதுக்கான வழிபாடுகள் சொல்ல தெரியாதுங்கிறது தான் உண்மை சரிங்களா அப்படிங்கும்பொழுது அந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சு தெரிஞ்சிக்கும் போது என்ன ஆகுது சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் அதே மாதிரி வாழ்ந்த மகான்கள் மகா பெரியவர் மாதிரி இருந்தவங்கள்லாம் ஏன் சொன்னாங்க வழிபாடுகள் மூலமாக நீங்கள் பரிகாரங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது தலையில் பாறாங்கள் விழுகிறதுக்கு பதிலாக காக்கா எச்சம் விழும்னா இதுதான் காரணம் அப்போ அந்த வழிபாடுகளையும் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து இந்த விஷயத்தையும் பண்ணிங்கன்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குற விஷயங்களையும் பண்ணும் பொழுது அந்த நன் நல்ல ஒழுக்கமும் வந்துடும் அதனால உங்கள் குடும்பமும் தழைத்தோங்கும் அப்போ நல்ல மாற்றங்கள் படிப்படியான முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும் நண்பர்களே இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்புறை அஷ்டமியில் இது பண்ணணும் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னா ஓம் கருணா சரணம் பாவா சரவண பவனே நமக ஓம் கருணா சரணம் பாவா சரவண பவனே நமக இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு மனசார நீங்கள் என்ன செய்யலாம்னா தேனும் தினைமாவும் இருந்தால் அதை வைக்கலாம் இல்லை ஒரு கல்கண்டை எடுத்து வைக்கலாம் இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நூற்றி எட்டு தடவை செய்யுங்க நாற்பத்தெட்டு நாள் ப இது செஞ்சிட்டே வாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் செய்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அமானுஷ்யமும் அற்புதமும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே படிப்படியான மாற்றங்கள் தெரியும் அதை விடாமல் செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த மாற்றங்கள் நல்லா வந்து நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை முருகன் கொடுப்பாருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இப்போ நம்ம தொடர்ந்து பஞ்சாங்கங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் விருப்பமாக இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம் அதே மாதிரி திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம கிளாஸஸ் பிளான் பண்ணியிருக்கோம் விருப்பமாக இருக்கிறவங்க ஒன் டே கிளாஸ் காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி இருக்கும் ஏதோ ஒரு ஹோட்டல்ஸில் பெரிய லெவலுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படி விருப்பமாக இருக்கிறவங்க நாங்கள் நினைக்கிறோம் நிறைய பேரை கூப்பிடணும் வருவாங்கன்ட்டு ஒருவேளை வரலனால அஞ்சு பேர் வந்தாலும் நான் கிளாஸ் நடத்துவேன் ரெண்டு பேர் வந்தாலும் கிளாஸ் நடத்துவேன் பட் விருப்பமாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து பெய்டு கிளாஸ் தான் நம்ம பண்ணுறோம் அது உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தமான வழிபாடுகள் என்னென்ன பண்ணிக்கணுங்கிறது அந்த பொது மேடையில் எல்லாருக்கு முன்னாடியும் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் அதை ஒரு தனியாக ஒரு கவர் மாதிரி போட்டு கொடுத்துருவோம் அதே மாதிரி ஜென்ரல் கொஸ்டின்ஸ் இருக்கிறவங்க வந்து தனியாக நீங்கள் எனக்கு நீங்கள் கொடுத்துர்லாம் அதையும் அந்த நிகழ்ச்சியில் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுவோம் அதை ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம பண்ணணும்னு நினச்சிருக்கோம் விருப்பமாக இருக்கிறவங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் திருச்சி கிளாஸில் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் நண்பர்களே இது ஆனால் உங்களுக்கு ஒரு என்லைட்டிங் செஷன்ஸாக இருக்கும் இது வந்து உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் மூலமாகவே மாபெரும் வெற்றிகள் அடையிறதுக்கான ஒரு படிக்கல்லாம் அது இருக்குங்கிறதுல நான் ரொம்ப அடியை நினைக்கிறேன் அதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அன்பர்களே அதே போல் இந்த மாதிரி நல்லொழுக்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சில நேரத்தில் நீங்கள் என்னதான் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க செய்கிறதெல்லாம் நல்லதுன்னு நினச்சிப்பாங்க அப்படி ஒரு வேளை இருக்கிறாங்க அவங்க சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றவங்களாக இருந்தீங்கன்னா எங்கக்கிட்ட இதுக்கு மாதிரி சில விஷயங்களுக்கு உங்களுக்கு சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அஞ்சனங்கள் ரெடி பண்ணி அஞ்சனங்கள்னால் ஒரு வகையான மையங்க அதுக்கு தகுந்த மாதிரி மூலிகைகள் போட்டு எரித்து அதில் நெய்யெல்லாம் விட்டு பண்ணி அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போங்க அதை தவிர்த்து சில யந்திரங்களும் பண்ணி கொடுப்போம் அந்த யந்திரங்கள்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பூஜைகளில் நீங்கள் வச்சு நீங்கள் பண்ணும்போது அது சில நாட்கள் தான் வைக்கணும் சரிங்களா காரிய சித்தி யந்திரங்கள்லாம் நீங்கள் காலத்துக்கு வச்சுக்கலாம் சில யந்திரங்கள் நாங்கள் சொல்லி கொடுக்குறதெல்லாம் ஒரு மூணு மண்டலம் நாலு மண்டலம் இந்த மாதிரி காலங்களில் வைக்கணும் அதுக்குள்ளேயே நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு வேளை விருப்பமாக இருக்கிறவங்களும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஆனால் நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் விற்கிற மாதிரி நாங்கள் செஞ்சு வச்சு விற்கிற மாதிரிலாம் நாங்கள் பண்ணலைங்க ஸோ அந்த சுயஜாதகத்தை பார்த்து தான் நம்ம தயார் பண்ணுவோம் அதுக்கு ஒரு முப்பது நாள் ஆகும் நண்பர்களை விருப்பமாக இருக்கவங்க அதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் பரிகாரங்களுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்